அப்போஸ்தலர் 26 அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்றெண்ணுகிறேன். விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்லுவதை பொறுமையோடே கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்திலுள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதென்ன? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம்பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியமல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இந்தியன் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி
தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்திருந்தான் ஆனால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். அப்போஸ்தலர் 27 நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியோ என்னும் பேர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடி தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தான் ஆகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம். யூலியோ பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100 அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கீனிதோ பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லெசேய பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அபிடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோப் கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சர்க்குகளை கடலில் எரிந்தார்கள். 3 கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருகாற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திட மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலை விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். 14 ராத்திரி ஆனபோது நாங்கள் ஆத்ரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்குரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி
முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பிப்பிடிக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது போர் சேவர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டுகொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100 அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்த தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 28 நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 பட்சமாய் விசாரித்தான். புபிலியோனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 தங்கினோம். அவனை விட்டு சுற்றியோடி ரேகியூ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தெண்டர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2 புத்தையோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்திலுள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் சிலர் 3 வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100 அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்று கொண்டான். 3 பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது.
ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள், இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான்.